தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கிரெடோ லீகல் பாடத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டோட 6வது பகுதி. இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னு கேட்டா மார்கேஜ பத்தி பேச போறோம். மார்கேஜ்னா என்ன? அடமானம். அடமானம் அப்படின்னா நார்மலாவே ஒரு பேங்க்ல நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறீங்க இல்லையா, அதற்கு பெயர் அடமானம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான அடமான மெத்தடாலஜிஸ் இருக்கு. அது எல்லாமே என்ன அப்படிங்கறத இப்ப ஒன் பை ஒன்னா நான் சொல்லிட்டே வரேன். ஒன்னு சிம்பிள் மார்கேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணு யூசுஃப்ராக்சரி மார்கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றது, அதெல்லாம் என்னங்கிறது நான் வரிசை சொல்லிட்டே வரேன். நாலாவது இங்கிலீஷ் மார்கேஜ். அஞ்சாவது ஈக்வட்டபிள் மார்கேஜ். ஆறாவது அனமோலஸ் மார்கேஜ். இந்த 6 விதமான மார்கேஜஸ், ஜென்ரலா மார்கேஜ்னா என்னன்னு நினைப்போம், அடமானம் கொடுக்கறது தானே மார்கேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்ரல் நினைப்போம். ஆனா அதுலயுமே 6 வகையான மெத்தடாலஜிஸ் இருக்கு மார்கேஜ்ல. என்னென்ன சொல்லியிருக்கேன், ஒன்னு சிம்பிள் மார்கேஜ், இன்னொன்னு மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல், யூசுஃப்ராக்சரி மார்கேஜ், இங்கிலீஷ் மார்கேஜ், ஈக்வட்டபிள் மார்கேஜ் அண்ட் அனமோலஸ் மார்கேஜ். இப்போ ஒன் பை ஒன்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். சிம்பிள் மார்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் உனக்கு அடமானத்துல தரேன், இதற்காக உங்ககிட்ட இருந்து ஒரு பணத்தை நான் வாங்கிக்கிறேன், இந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கும் போது இந்த மார்கேஜ் இந்த ப்ராப்பர்ட்டி நீ எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறது சிம்பிள் மார்கேஜ். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி வரும், ஹைபோதிகேஷனுக்கும் மார்கேஜுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. ஹைபோதிகேஷன் அப்படிங்கிறது அசையும் சொத்தின் மேல் நடக்கக்கூடிய பண பரிமாற்றத்திற்கு பெயர் ஹைபோதிகேஷன். உதாரணமா நீங்க பைக்குக்காகவோ காருக்காகவோ லோன் எடுக்கிறீங்க இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹைபோதிகேஷன் வரும், பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அசையும் சொத்துங்கிறதுனால அந்த இடத்துல ஹைபோதிகேஷன் வரும், அதுவும் அடமானம் தான். ஆனா அசையாத சொத்தா இருந்ததுன்னா அதுக்கு ஹைபோதிகேஷன்ங்கிற வேர்டு வராது, மார்கேஜ்ங்கிற வேர்டு வரும். ஏன் அப்படின்னா அசையும் சொத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு பேர் ஹைபோதிகேஷன். அசையாத சொத்து அந்த இடத்தை விட்டு வெளியே எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு மார்கேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் வரும். சோ இப்ப நம்ம பேசுறது அசையும் சொத்தோட ஹைபோதிகேஷன் கிடையாது, அசையாத சொத்துக்குள்ளே மார்கேஜ் பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். மார்கேஜ்ல இங்கிலீஷ் மார்கேஜ், அதாவது சிம்பிள் மார்கேஜ்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கிலீஷ் மார்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய சொத்தோட முழு ப்ராப்பர்ட்டியோட முழு உரிமையை உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், என்னன்னு இந்த ப்ராப்பர்ட்டிய நான் திருப்பி வாங்கிக்குவேன் எப்ப நான் பேமெண்ட்டை கொடுக்கும் போது. சிம்பிள் மார்கேஜ்ங்கிறது என்ன, எந்த உரிமையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம், அப்படியே டாக்குமெண்ட்டை கொடுப்போம், பணத்தை வாங்குவோம், பணத்தை திருப்பி கொடுப்போம், ப்ராப்பர்ட்டி வாங்குவோம், இதுக்கு பேரு சிம்பிள் மார்கேஜ். இங்கிலீஷ் மார்கேஜ்ங்கிறது என்ன, என்னுடைய ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் ரைட்ஸ நான் யார்கிட்ட இருந்து பணம் வாங்குறேனோ அவருக்கு கொடுத்துருவோம். கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லிடுவோம், இங்க பாருப்பா இந்த பர்டிகுலர் பீரியட்ல நான் இந்த பணத்தை திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் திருப்பி உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மார்கேஜ். நல்லா கவனிங்க, இந்த டிரான்ஸ்பர் இஸ் அப்சல்யூட்லி டிரான்ஸ்பரபிள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்குரிய முழு உரிமையையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், இதற்கு பெயர் இங்கிலீஷ் மார்கேஜ். ஈக்வட்டபிள் மார்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, செக்யூரிட்டியா கொடுக்கறதுக்கு பேர் ஈக்வட்டபிள் மார்கேஜ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, பேங்க் அப்ரோச் பண்றீங்க. பேங்க் அப்ரோச் பண்ணும் போது நீங்க என்ன பண்றீங்க, ஐயா நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது, இந்த பணத்துக்கு ஈடாக இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறேன் அப்படிங்கிறது. இப்ப இங்கிலீஷ் மார்கேஜுக்கும் ஈக்வட்டபிள் மார்கேஜுக்கு என்ன வித்தியாசம், ஈடு அப்படிங்கறது வந்து இங்கிலீஷ் மார்கேஜ்ல ஈடுங்கிற வார்த்தை வராது, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் அப்படியே கொடுத்துடுறேன், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனால் ஈக்வட்டபிள் மார்கேஜ்ங்கிறது அந்த லோன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அதற்கு ஈடாக அல்லது அதற்கு செக்யூரிட்டியாக நீங்க கொடுக்கறதுக்கு பேரு ஈக்வட்டபிள் மார்கேஜ். நீங்க பேங்க்லயோ அல்லது நான் பேங்கிங் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ நீங்க லோனை எடுக்கும் போது அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஈக்வட்டபிள் மார்கேஜ் அப்படிங்கிற வேர்டு தான் வந்திருக்கும். அது எதனால அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, சொத்திற்கு ஈடாக அதாவது நீங்க வாங்கக்கூடிய லோனுக்கு ஈடாக நீங்க கொடுக்கக்கூடியதற்கு பேர் தான் ஈக்வட்டபிள் மார்கேஜ். ஈக்வட்டபிள் மார்கேஜ் தான் ஜென்ரலா பேங்க்லயோ அல்லது நான் பேங்கிங் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய லோன் எல்லாத்திலயுமே இருக்கக்கூடிய டெர்மினாலஜிக்கு பேரு ஈக்வட்டபிள் மார்கேஜ். நாலாவது அனமோலஸ் மார்கேஜ். அனமோலஸ் மார்கேஜ்னா என்ன, இதுல இதுதான் மார்கேஜுக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருவீங்க. இப்போ உதாரணமா சொல்றேனே, மூணு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க, அந்த மூணு ப்ராப்பர்ட்டியோட மொத்த வேல்யூ எவ்வளவுங்கிறதெல்லாம் நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க.
எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் நீங்க கொடுங்க, நான் இந்த 3 ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட அடமானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் எவ்வளவுங்கிறத நீங்க தனிப்பட்ட முறையில காட்ட மாட்டீங்க. அந்த 3 ப்ராப்பர்ட்டியோட மொத்த வேல்யூவை காட்டுறதுக்கு பேரு அனமோலஸ் மார்ட்கேஜ். ஆனால் இந்த அனமோலஸ் மார்ட்கேஜ்ல என்னன்னு சொல்லி கேட்டா, யாரு லோனை வாங்குறாங்களோ அவங்க ஒரு பர்சனலா ஒரு பொறுப்பு ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. என்னன்னு, ஐயா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நீ வித்தினா, விற்கும் போது நீ எனக்கு கொடுத்த லோன் அமௌண்ட்டை விட இது கம்மியா இருந்ததுன்னா, இதற்குரிய மிச்சம் உள்ள கேப் இருக்கு இல்லையா லோனு, அந்த லோன் அமௌண்ட்டை கொடுப்பதற்கு நான் முழு பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பேரு அனமோலஸ் மார்ட்கேஜ். அடுத்து ஃபியூசன் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு சப்ஜெக்ட். என்னன்னா, இதை வந்து பாரிபாஸ் சார்ஜ்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்களில் பேங்க்ல. அது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டியை 1 கோடி ரூபாய் ஒருத்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ஒரு ஆள்கிட்ட அடமான வைக்கிறீங்க, அவர்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் நீங்க லோனா வாங்குறீங்க. இப்ப திருப்பி உங்களுக்கு இன்னொரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல ஆள்கிட்ட போறீங்க, யார்கிட்ட 20 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்த ஆள்கிட்டயே போறீங்க. போயிட்டு கேட்குறீங்க, ஐயா எனக்கு இன்னொரு 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அவர் சொல்றாரு, இல்ல எங்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க, சரி அப்படி இருக்கிற பட்சத்துல நான் இன்னொரு ஆள்கிட்ட அந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன், இந்த சொத்தை நான் ரெண்டாவது அவர்கிட்ட அடமானம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேரு ஃபியூசன் மார்ட்கேஜ்னு பேரு. ஃபியூசன் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மார்ட்கேஜ்ல முதல் உரிமை 20 லட்சம் ரூபாய் யார் கொடுத்தாரோ அவருக்கும், இரண்டாவது உரிமையை நீங்க அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு இல்லையா அவருக்கும் நீங்க கொடுக்கறதுக்கு பேரு ஃபியூசன் மார்ட்கேஜ். இதை வந்து இதுல பேங்கிங் டெர்மினாலஜில பாரிபாஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது மார்க்கேஜரோட ரைட்ஸ் என்ன, அதாவது யாரு சொத்தை அடமானம் விற்கிறாரோ அவருடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 3 ரைட்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் ப்ராப்பர்ட்டியை உங்கள்கிட்ட அடமானமா தான் கொடுத்துருக்கேனே ஒழிய நீ விற்கிறதுக்கு நான் உனக்கு உரிமை தரல. நான் எப்ப இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் உங்ககிட்ட வாங்கின லோனை திருப்பி கொடுக்கிறேனோ அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது எப்ப லோன் அட்டா கொடுக்குறோமோ அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி கொடுத்துறோம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் ரைட் ஆஃப் ரிடம்ஷன். ரைட் ஆஃப் ரிடம்ஷன்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க திருப்பி கொடுக்குறீங்க இல்லையா, கொடுக்கும் போது அதாவது இந்த லோனை திருப்பி கட்டுறீங்க இல்ல, கட்டினதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் உங்கள்ட்ட கொடுக்க வேண்டிய கடமை யார் உங்களுக்கு லோன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இருக்குது. மூணாவது பார்ஷியல் மார்ட்கேஜ். பார்ஷியல் மார்ட்கேஜ்ங்கிறது, இப்ப 3 ப்ராப்பர்ட்டி நீங்க லோனா ஒரு ப்ராப்பர் அடமானமா கொடுத்துருக்கீங்க, 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க ஒரு உதாரணம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க திருப்பி வாங்கிட்டுறீங்க. இன்னொரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி திருப்பி வாங்கிட்டுறீங்க. மூணாவதா 5 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் உள்ள 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, மூணாவது ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க. இது பார்ஷியல் ரிடம்ஷன் அப்படின்னு பேரு. பார்ஷியல் ரிடம்ஷன்னா என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நீங்க அடமானமா கொடுத்துருந்தீங்கன்னா அதுல என்ன அமௌண்ட்டை செட்டில் பண்ணா எந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி வாங்கலாம் அப்படிங்கறத நீங்க முன்னாடியே, அதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதே அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க தெளிவா போட்டிருப்பீங்க. போட்டதன் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டிக்குரிய பணத்தை கொடுத்த உடனே முதல் ப்ராப்பர்ட்டியையும், ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியோட பணத்தை கொடுத்த உடனே ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியையும், மூணாவது ப்ராப்பர்ட்டியோட பணத்தை கொடுத்த உடனே மூணாவது ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்குரிய உரிமை உங்களுக்கு உண்டு. இப்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரியான நேரங்கள்ல ரிடம்ஷன் அப்படின்னு வரும்போது யாரு ரிடம்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, யாரு ப்ராப்பர்ட்டியோட ஓனரோ அவர் மட்டும்தான் ரிடம்ஷன் பண்ண முடியும். அவரை தவிர வேற யாரும் ப்ராப்பர்ட்டியோட இதை ரிடம்ஷன் பண்ண முடியாது. இப்போ உதாரணமா சொல்றேனே, ப்ராப்பர்ட்டியை ஒரு ஆள்கிட்ட பிளச் பண்றீங்க, மார்கேஜ் பண்றீங்க, பண்ணதுக்கு அப்புறம் துரதிருஷ்டவசமா யார் பிளச் பண்ணாரோ அவர் இறந்துட்டார்னு வைங்களேன், அவருடைய அம்மாவோ மனைவியோ மக்களோ மகனோ பகலோ யார் யாரு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாரிசு உரிமை உள்ளவங்க அப்படின்னு இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த ப்ராப்பர்ட்டிய திருப்பி வாங்குறதுக்குரிய முழு உரிமை உண்டு. இப்ப அடுத்த கேள்வி வருது என்னன்னா, சார்ஜுக்கும் மார்ட்கேஜுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, சார்ஜ் மார்ட்கேஜுங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், கம்பல்சரிலி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், பட் சார்ஜ் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார்ஜ்னா என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி மேல இந்த லோனை நான் எடுத்திருக்கேன், இதுல நீங்க இந்த சொத்தை நீங்க விற்கிறதுக்கோ எதுக்கோ உள்ள உரிமை உங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்துருப்பீங்க நார்மலா டாக்குமெண்ட்ல. அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா மார்க்கேஜ் பண்றீங்க இல்லையா, மார்க்கேஜ் பண்ணும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரிலி பண்ணிருக்கணும்.
ரெண்டாவது பாயிண்ட், சார்ஜ் நீங்க கிரியேட் பண்ணும்போது சட்டப்படி கிரியேட் பண்ணுவீங்க, சட்டப்படி. ஆனா மார்கேஜ் பண்ணும்போது ரெண்டு பார்ட்டிக்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் காரணத்தினால அந்த ரெண்டு பார்ட்டி ஒத்துக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன இருக்கோ அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் நீங்க இத டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கிறதுனால மார்கேஜ் வந்து ரெண்டு பார்ட்டிக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சார்ஜிங்கிறது சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயம். சார் அப்படி பார்த்தா மார்கேஜ் ரெண்டு பார்ட்டிக்கு இடையில நடக்கக்கூடிய சட்டப்படி தான் நடக்குது? எஸ் சட்டப்படி தான் நடக்குது. ஆனால் சில நேரங்கள்ல ரெண்டு பார்ட்டியும், உதாரணமா சொல்றேனே, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் எக்ஸார்பிடன் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதாவது கந்துவட்டி தடை சட்டம். இப்ப அந்த சட்டப்படி நீங்க 12% மேல வட்டி யார்ட்டையும் வாங்கக்கூடாது, சட்டப்படி. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சொத்தை அடமானமா வச்சு லோனை எடுக்கும்போது 24% 36% வட்டிக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கும் போது நீங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுறீங்க, கையெழுத்து போட்டு சொத்தை அடமானமா கொடுக்குறீங்க. அப்படி அடமானமா கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வரும்போது இல்ல இல்ல இவர் வந்து கந்துவட்டி தடை சட்டத்துல 12% மேல வட்டி வாங்கக்கூடாது, எங்கிட்ட அதிகமா வாங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி மார்கேஜிங்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்தால், எது அந்த மார்கேஜ் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருந்தால், அது மார்கேஜ் அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதுபடிதான் போகுமே ஒழிய நீங்க வேற எந்த விதமான சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. இது ரெண்டாவது. மூணாவது, மார்கேஜ் இஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்கேஜ் இஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுடைய உரிமை இன்னொரு ஆளுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க, அதாவது மாத்தி கொடுக்குறீங்க. பட் சார்ஜ் வந்து அப்படி கிடையாது. சார்ஜிங்கிறது என்ன, இதன் மேல நீ வச்சுக்கோ, ஆனா நீ இதை விற்கிறதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இல்லை. ஆனா மார்கேஜ்ல என்ன பண்ணுவீங்க, இந்த பாருப்பா நான் உனக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு இந்த டாக்குமெண்ட்டை நான் உனக்கு கொடுத்துடுறேன், 3 வருஷத்துல நான் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டுக்கிறேன், 3 வருஷத்துல நான் கட்ட வேண்டிய பணத்தை உனக்கு தராத பட்சத்துல இந்த ப்ராப்பர்ட்டியை வித்து காசாக்கிக்கிறதுக்கு உனக்கு நான் முழு அதிகாரத்தையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதற்கு பெயர் டிரான்ஸ்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரைட்டா? இப்ப முக்கியமான கடைசி பகுதியில புளோட்டிங் சார்ஜ் அப்படிங்கறத பத்தி நான் பேசுறேன், ஏன்னா எலாபரேட்டா பேச வேண்டிய சப்ஜெக்ட் புளோட்டிங் சார்ஜ் அப்படிங்கறத பத்தி பேசுறேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட கடைசி அந்த 7வது பகுதி புளோட்டிங் சார்ஜ் அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல பேசுறோம். நன்றி, வணக்கம்.